ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட பிஸ்னஸை கூகுளில் எப்படி ஆட் பண்ணுறது. நம்மளோட நேமை கூகுளில் சர்ச் பண்ணும்போது நம்மளோட அட்ரஸோட நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம், நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்றது கூகுளில் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது கூகுளில் ஃபஸ்ட்டு கூகுள் போங்க. கூகுள் போயிட்டுனா உங்களோட மெயில் ஐடி ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. எந்த மெயிலேருந்து உங்களோட கம்பெனி ப்ரொஃபைல் ஆட் பண்ண போகிறீங்க, உங்களோட கம்பெனியோட லொக்கேஷன்ஸ் ஆட் பண்ண போகிறீங்க கூகுள் மேப்பில் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. அந்த மெயிலில் கூகுள் ஆட் பண்ணிவிட்டு மேப் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேப் ஓப்பன் ஆகும். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு காலம் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆட் யுவர் பிஸ்னஸ் இருக்கு. அவ்வளோதாங்க. இது இப்போது இந்த பிஸ்னஸில் உங்களோட பிஸ்னஸ் என்ன, உங்களோட ப்ரொஃபைல் என்ன, நீங்கள் என்னென்ன ஒர்க்கு பண்ணுறீங்க, எங்கே மேப்பெல்லாம், உங்களோட அட்ரஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே ஒன்று ஒன்றா இருக்கும். அதை நம்ம எல்லாமே கரெக்டாக கிளியராக ப்ராப்பராக பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் பண்ணும்போது நீங்கள் எங்கே உங்களோட பிஸ்னஸை வச்சுருக்கீங்க, உங்கள் கம்பெனியோட ப்ரொஃபைல் அட்ரஸ் எங்கே இருக்குது அந்த அட்ரஸ் மேப்பில் கேட்கும். கரெக்டாக மேப்பில் ஆட் பண்ணிவிடுங்க. உங்களோட லொக்கேஷனை கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். ஒன்று ஒன்றா நெக்ஸ்ட்டு கொஸ்டின்களை ஆன்சர் பண்ணி ஆட் பண்ணிவிட்டுங்கன்னா இதோட முடியாது, கம்ப்ளீட் ஆகாது. உங்களோட பிஸ்னஸ்ஸு கூகுள் மேப்பில் அப்ரூவலோட வரணும். கூகுள் மேப் அப்ரூவல் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 or 4 weeks அப்புறமா உங்களுக்கு கொரியர் வரும். நீங்கள் கொடுத்துருக்கீங்களே அட்ரெஸ்ஸு, அந்த அட்ரெஸ்க்கு கொரியர் வரும். அந்த கொரியரில் ஒரு கூகுள் கோடு, வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வரும். எனக்கு வந்திருக்கு வெரிஃபிகேஷன் கோடு. இந்த கோடை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். இந்த கோடு வெரிஃபிகேஷன் கோடும் எப்படி போடணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் ஆகிடும். உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க, ஃபோட்டோஸ் ஆட் பண்ணலாம், வீடியோஸ் போடலாம், உங்களோட கம்பெனி ஒர்க்கிங் டைம்ஸு எல்லாமே இதில் ஆட் பண்ணலாம். ஸோ ஒர்க் பண்ணுறத ப்ராப்பராக எல்லாமே என்ன மெயில் கொடுத்துருக்கோம் அந்த மெயிலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள்.